மக்களே வணக்கம். கருவேப்பிலை சாப்பிடுவதால் நடக்கக்கூடிய அதிசயம் புதிய கண்டுபிடிப்பு. அடாம மக்களே, நம் முன்னோர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன் நெடுங்காலமாக கருவேப்பிலையை தங்களுடைய உணவுலாம் பயன்படுத்திட்டு வராங்க. இதுக்கு காரணம் கருவேப்பிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான அதிசய நன்மைகள் வந்து காணப்படுது. ஆனால் இது இப்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியாதால கருவேப்பிலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலரும் உணவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒதுக்கி வச்சிடுறாங்க. இனிமேல் நீங்கள் அப்படி தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. காரணம் கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிசய குணங்கள் இருந்திருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பார்த்தா நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கருவேப்பிலையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் B2, வைட்டமின் சி, கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து போன்றவை வந்து பார்த்திங்கன்னா வளமாக நிறைஞ்சிருக்கு. கருவேப்பிலை வந்து முடியினுடைய வளர்ச்சிக்கு நல்லது அப்படின்னு பல பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆமாம், அது வந்து உண்மைதான். கருவேப்பிலையால் கொழுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து கரையும். காலையில் வெறும் வயிற்றில் 15 கருவேப்பிலை இலைகளை உட்கொண்டு வந்தால் வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கரைந்து அழகான மற்றும் எடுப்பான இடையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெறலாம். 2, ரத்த சோகை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது குணமாயிடும். ரத்த சோகை உள்ளவர்கள் காலையில் ஒரு பேரிச்சம்பழத்துடன் சிறிது கருவேப்பிலை உட்கொண்டு வந்தால் உடலில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சிவப்பணுக்களுடைய அளவு அதிகரித்து ரத்த சோகை நீங்கும். 3, சர்க்கரை நோய் உங்களுக்கு போகிறதுக்கு நீங்கள் கருவேப்பிலை வந்து சாப்பிடலாம். சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் காலையில் கருவேப்பிலையை பச்சையாக உட்கொண்டு வந்தால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா சீராக இருக்கும். 4, இதய நோய் சரியாகிறதுக்கு நீங்கள் வந்து கருவேப்பிலையை சாப்பிடலாம். கருவேப்பிலை உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைப்பதோடு நல்ல கொழுப்புகளை அதிகரித்து இதய நோய் மற்றும் பெருந்தமனி தடிப்பு போன்ற பிரச்சனையிலிருந்து நல்ல பாதுகாப்பு தரும். 5, செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து தீர்றதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலையை சாப்பிடலாம். நீண்ட நாட்கள் நீங்கள் செரிமான பிரச்சனையை வந்து சந்திச்சு வரீங்க அப்படின்னா அதிகாலையில் வெறும் வயிற்றில் 15 கருவேப்பிலையை மென்று சாப்பிட்டால் செரிமான பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கி போயிடும். 6, முடி வளர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான முறையில் இருக்கிறதுக்கு நீங்கள் கருவேப்பிலையை வந்து சாப்பிடலாம். கருவேப்பிலையை தினமும் சிறிது உட்கொண்டு வந்தால் முடியினுடைய வளர்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை காண்பதோடு முடி நன்கு கருமையாகவும் இருப்பதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். 7, சளி உங்களுக்கு இருந்து அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை சாப்பிடும் போது சளி சரியாக போயிடும். சளி தேக்கத்தில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிவாரணம் பெறணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடியை வந்து தேன் கலந்து தினமும் 2 வேளை வந்து பார்த்திங்க அப்படின்னா காலை மாலை அப்படின்னு 2 வேளையில் நீங்கள் உட்கொண்டு வந்தால் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய சளி முறிந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியேறிடும். 8, கல்லீரல் பாதிப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கல்லீரல் பாதிப்பு சரியாக கருவேப்பிலை வந்து சாப்பிடலாம். கல்லீரல் பாதிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை உட்கொண்டு வந்தால் கல்லீரல் பாதிப்பு நீங்கிடும். கல்லீரலில் தங்கி இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியேறிடும். மேலும் கருவேப்பிலை இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி கல்லீரலை பாதுகாப்பதோடு சீராக கல்லீரல் செயல்பட உதவுகிறது. மனித உடலினுடைய நண்பன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை சொல்லுவாங்க. தூக்கி எறிந்து இந்த கருவேப்பிலையை நீங்கள் வந்து உதாசீனம் பண்ணாதீங்க. குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிக் கொடுங்க. முன்னோர்களுடைய பழக்க வழக்கம் இது. கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. இது வந்து நம்மளுடைய கடமைகளில் ஒன்று அப்படின்றத வந்து என்றைக்குமே மறந்துடாதீங்க. இந்த பயனுள்ள தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.